இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன். என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குரானும் பைபிளுமே சாத்தானின் பிள்ளைகள் சொல்லுதுங்க, அதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க, நான் சொன்னா கோவப்படுறீங்களா அப்படின்னு நம்ம அதிபர் ஆவேசப்பட்டிருக்காருங்க. அதாவது நான் எல்லா கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லவே இல்லைங்க. அதாவது அந்நியதைக்கு துணை போகிறாங்களாங்க, அதாவது திமுக ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தான் சொல்றேன். மற்றபடி நான் ஓட்டுக்காகலாம் அதில் பேசுங்க, நான் ஓட்டுக்காக நிற்கிறவங்க கிடையாது, நாட்டுக்காக நிற்கிறவன் அப்படின்னு அதிபர் பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் யாருமே எங்கே சிறுபான்மையிலும் பிரிக்கவே கூடாது அப்படின்னு அதிபர் பேசியிருக்காருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில் தாங்க ஒருத்தர் பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கணும், மற்றபடி மத அடிப்படையிலாம் யாரையும் பிரிக்கவே கூடாது. அப்படி யாராவது பிரிச்சுன்னு வச்சுக்கலாம், அவனை நான் சிறுபான்மை அடிப்புன்னு ரொம்ப கோவப்பட்டிருக்காருங்க. வந்த மெம்போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன். செருப்பால் அடிக்கிறான், செருப்பெல்லாம் வெளியிட்டோம்னா அடிக்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா இளையராஜா யாருங்க, இந்து. அதே ஒரு பையன் விமர்சகர் ராஜா முதல் முஸ்லீம். அப்போ ஒரு பெருவானே சிறுவன் பிரிப்பீங்களாங்க, என்னங்க லாஜிக் இது? முனையடி பிள்ளை தாங்க பிரிக்கணும், மற்றபடி அவங்கெல்லாம் சாத்தனின் பிள்ளைகள் கிடையாதுங்க, அவங்களாம் எளிய தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு பேசியிருக்காருங்க நம்ம அதிபர். அதாவது சாத்தனின் பிள்ளைகள் தாங்க முஸ்லீமும் கிறிஸ்துவர் அப்படின்னு பேசிட்டு இல்லவே இல்லைங்க, அப்போ அவங்க இளைய தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்க நம்ம அதிபர் சீமானாங்க. இன்னைக்கு என்னோ தமிழ்நாடு பாஜக தலைவர் ராமேஸ்வரத்திலிருந்து ஏசி பஸ்லாம் புக் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரை போயிட்டு இருக்காருங்க. அந்த பாத யாத்திரை தமிழ்நாட்டில் இந்த மக்கள் கவனிக்கவே இல்லை. அப்படி அவங்களை கவனிக்க வைக்கணுங்கிறக்காக பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கெல்லாம் பல லட்சம் காசு கொடுத்து பாருங்க பாஜக தலைவர் ரொம்ப குடிக்கிறாரு, ஐயோ பாஜக தலைவர் அங்கே பேசுறாரு இங்கே பேசுறாருன்னு கண்ட கண்டியோ போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் செலவு பண்ணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவேல் இருக்காருங்க, பேசுங்க பேச இன்சார்ஜ் ஆமா, அதனால அவர் செம போட்டீங்க. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு பக்கம் பல லட்சம் செலவு பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சிம்பிளா அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஆழ்ந்த இறங்கல் கவர்மெண்ட் ஓடி வந்துடுறாங்க. பாவம் பாஜக பல லட்சம் செலவு பண்ணி வாரி இணைச்சது பூரா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்படி சிம்பிளா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் இதை பாத யாத்திரை நினைக்கிற போல இருக்கு, பாட யாத்திரையா தான் நினைக்கிறாங்க போல இருக்கு. இப்படி ஒரு பக்கம் நம்ம நெட்டிசனுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு ஆழ்ந்த இறங்கல் சொல்லிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நாசா சயின்டிஸ்ட் இருக்காருலங்க நம்ம செல்லூராஜு, அவர் திடீர்னு வந்து நம்ம அண்ணாவளை பத்தி பேசியிருக்காருங்க. அதான் நாங்க பாஜக குடியில இருக்கிறதுக்காருனா யாரு? மோடி அமித்ஷா நட்டாச்சி தாங்க, மத்தபடி அண்ணாமலையில எங்க ஜஸ்ட் லைக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலையே போற பக்கம் சமம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேட்ஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். பல கோடி செலவு செஞ்சு ஒரு புதிய நாடாளுமன்றத்தை நம்ம வச்சு கட்டியிருந்தாருங்க. அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்து ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரம் ஆதிரமெல்லாம் கூப்பிட்டு வச்சு வேற சமம் பண்ணி தாருங்க நம்ம வச்சு. அரமா அந்த புதிய நாடாளுமன்றத்துல முதல் நாடாளுமன்ற கூடுதல் ஆரம்பிச்சதுங்க, வந்து ஆரம்பிச்சு 2 நிமிஷம் தலைகட்டி எஸ்கேப் ஆனவர் தாங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு பக்கம் கூட எட்டி கூட பாக்கல. எதிர்கட்சிகள் முழுக்க எங்க மணிப்பூர் விஷயமெல்லாம் பேசணுங்க, நம்ம பிரதமர் சீக்கிரமா கூப்பிடுங்க அப்படின்னு 2 வாரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் மணிப்பூர்னு சொன்னாவே பாவம், நம்ம பிரதமர் என்ன பயந்துறாருன்னு தெரியலங்க. இப்போ நாடாளுமன்ற பக்கம் எட்டி பார்க்காம ஓடி ஒழிஞ்சிட்டே திரியாருங்க. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது இல்லமாப்ல. இப்படி ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல நம்ம ஜி வராம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம நிதியமைச்சர் பாருங்க நாங்க எல்லாத்தையும் வரி போட்டு தள்ளும் அப்படின்னு ஆன்லைன் சூதாட்டமும் 22% வரி போடணும்னு சொல்லிட்டாங்க. வர அக்டோபர்ல இருந்து நடைமுறைக்கு வருதாமா பாருங்க. தமிழ்நாட்டுல ஆன்லைன் சூதாட்டமும் பேனே பண்ணிட்டாங்க, ஆனா அப்படி பேன் பண்ணலாம ஒன்றிய அரசு அதுக்கு வரி போடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா செத்து போறேன் செத்து போட்டாங்க, போனது வர 1 ரூபாய் காசு கூட லாபம் தானே அப்படின்னு மக்கள் அப்படி உயிர் பணைய வச்சுட்டு அதுல இருந்து கூட பணம் பாக்குறாங்க. வெள்ளையட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கியிருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல, நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.